ஸ்ரீலங்கா டெலிகோம் நிறுவனத்தின் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களை பலப்படுத்தும் தேசிய டிஜிட்டல் மயமாக்கத்துக்கான பயணம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறசேனவின் தலைமையில் நேற்று பிற்பகல் கொழும்பு தாமரை தடாக கலையரங்கில் வெளியிடப்பட்டது இதனூடாக ஸ்மார்ட் கவர்மெண்ட் ஸ்மார்ட் செக்யூரிட்டி ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மொபிலிட்டி ஸ்மார்ட் ஹெல்த் ஆகிய துறைகளின் கீழ் நாட்டின் ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் உள்ளடக்கும் வகையிலான பதினாறு எண்ணக்கருக்களினூடாக நவீன தொழில்நுட்பத்தினூடான ஸ்ரீலங்காவை கட்டியெழுப்புவதற்கான பயணப்பாதை இவ்வாறு பிரகடனப்படுத்தப்பட்டது எல்லையற்ற நீங்களும் எண்ணக்கருவினூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த சேற்றிட்டத்தினால் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் நாட்டு மக்கள் ஆகிய மூன்று தரப்பினரின் ஆற்றல்களை வரையறையின்றி விரிவுபடுத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்படும் நவீன தொழில்நுட்ப ஸ்ரீலங்கா பற்றிய எதிர்கால குறிக்கோள்களை யதார்த்தமாக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்களை பாராட்டி ஜனாதிபதி விருதுகள் இதன்போது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் கே கே என் டபிள்யூ பெரேரா மத்திய வங்கி ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமி ஆகியோருக்கும் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு நிதியமைச்சு ஸ்ரீலங்கா முதலீட்டு சபை உள்ளிட்ட நிறுவனங்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன பௌத்த வழிபாட்டு நூல் வெளியீட்டுக்காக மெதகுட அபயதிசத்தீரருக்கு விருது வழங்கப்பட்டதுடன் சிறுநீரக நோய் நிவாரண நிதியத்துக்கான நிதியன்பளிப்பும் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ அஜித் பி பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீர விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் சூலானந்த பெரேரா ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் தலைவர் குமாரசிங்க சிரிசேன உள்ளிட்ட அதன் பணிப்பாளர் சபையும் புத்திஜீவிகள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட அதிதிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்